சட்டப்பேரவையில் அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை குறித்தும் மூன்று சட்டமன்ற உறுப்பினர் நீக்கம் தொடர்பாகவும் கடிதம் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி பேட்டி. காவிரியில் தண்ணீர் வழங்க கோரி திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 30,000-க்கும் மேற்பட்ட கடைகளும் 8,000-க்கும் மேற்பட்ட உணவகங்களும் மூடப்பட்டன. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டத்தின் காவிரி பாசன பகுதிகளில் விவசாயிகள் கடைகளை அடைத்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சியில் 18 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தலைவர் துணைத் தலைவர் அனைவருக்கும் உரிய அங்கீகாரத்தை கொடுக்கின்றனர், ஆனால் தங்களுக்கு தரவில்லை. அதிமுக சட்டமன்ற துணைத் தலைவரை முறைப்படி நியமிக்கவில்லை, உரிய இருக்கையையும் கொடுக்கவில்லை என்ற எடப்பாடி கூறினார். பெரும்பாலான கேள்விக்கு முதல்வரோ அல்லது அமைச்சரோ பதில் சொல்வதில்லை, மாறாக சபாநாயகரே பேசிவிடுகிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தங்களுக்கு துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் முதல்வரின் பதிலை பெற முடியவில்லை என்றும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். துணைத் தலைவர் நியமனம் குறித்து கடிதம் கொடுத்திருக்கின்றோம். அதேபோல 11/10/2022 அன்று கடிதம் கொடுத்திருக்கின்றோம். நினைவூட்டு கடிதம் 14/10/2022 கொடுத்திருக்கின்றோம். நினைவூட்டு கடிதம் 18/10/2022 என்று கொடுத்திருக்கின்றோம். நினைவூட்டு கடிதம் 11/10/2023 என்று கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய நகலை 23/2/2023 அன்று சட்டப்பேரவைத் தலைவருடைய அறையில் சட்டப்பேரவைத் தலைவரிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். அதோடு 28/3/2023 என்று தேதியிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நகலையும் அவரிடத்தில் வழங்கியிருக்கின்றோம். 25/8/2023 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நகலையும் மாண்பு சட்டப்பேரவைத் தலைவரிடத்திலே கொடுத்திருக்கின்றோம். 21/9/2023 அன்று நினைவூட்டு கடிதத்தை கொடுத்திருக்கின்றோம். 9/10/2022 என்றும் மீண்டும் ஒரு கடிதத்தை நினைவூட்டு கடிதத்தை கொடுத்திருக்கின்றோம். இன்றைய தினமும் இந்த 10 கடிதங்கள் கொடுக்கப்பட்டும் கூட நாங்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றப்படாததற்கு காரணம் என்ற அதற்கு தெளிவுபடுத்துங்கள் என்றும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கொறடா மூத்த சட்டமன்ற நேரடியாக சென்று சட்டப்பேரவைத் தலைவரிடத்தில் கேட்டபோது கூட அதற்கு தகுந்த பதில் அளிக்கவில்லை. காவிரி படுகை பாதுகாப்பு கோட்டை இயக்கம் சார்பில் தஞ்சை, திருவாரூர், நாகை, கடலூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை 6 மணி முதல் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 30,000-க்கும் மேற்பட்ட கடைகள் மற்றும் 8,000-க்கும் மேற்பட்ட உணவகங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட வலியுறுத்தி நடைபெறும் இந்த போராட்டத்தில் திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், வணிகர் சங்கங்கள், விவசாய சங்கங்கள் ஆதரவோடு இந்த போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் இன்று காலை 10 மணிக்கு 1,000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பல்வேறு கட்சியினரின் ஆதரவோடு அண்ணா சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டாற்று பகுதியில் இருந்து மும்பாலை வரை காவிரி நீரை நம்பி மட்டும் 28,000 ஏக்கர் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. அதனை சார்ந்து குளம், ஏரிகள் நிரம்பி கிட்டத்தட்ட 70,000 ஏக்கருக்கு மேலாக விவசாயம் செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டும் சரியான முறையில் காவிரி நீர் கிடைக்காமல் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியிருந்தன.